2014 14 பாஸ் அவுட் இல்ல பாஸ் அவுட் இல்ல பாஸ் அவுட் இல்லையா இல்ல 2020 ல அப்ப ஃப்ரீயா ஏதோ டிகிரி கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஆமா போகடே இன்னும் பாஸ் ஆகல ப்ரோ நீங்க இது அரியர்ல வச்சிருந்தீங்க ப்ரோ நான் எப்படினா நான் வந்து நல்லா படிப்பேன் சோ இவங்க எல்லாம் இன்னும் வாங்காம அப்படி சொல்லிட்டு ஒரே क्वेश्चन இப்ப நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும்ல ஒன் டைம் வரலாறு நல்லா எடுத்து பார்த்தா படிக்காத டிகிரி வாங்காதான் பெரிய வாங்கிருக்காங்க. இப்ப எதுக்கு நம்ம அதை விட்டுலாம் டிகிரி பத்தி பேசணும். அப்ப எல்லாருமே பேச வேண்டியது டிகிரி பத்தி பேசலாம். என்கிட்ட காசு இருக்கும், காட் பிளஸ். எனக்கு வந்துட்டு 200 ருபீஸ் 500 ருபீஸ் வரைக்கும் எனக்கு அந்த நாளைக்கு செலவுக்கு உண்மையா சொல்ல போனா எனக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஆனா நான் அது பசங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லையா ஏன் சரி ஓகே. இப்ப நீங்க வீடு பாத்தீங்களா? ஆமா. எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கோம். 20 ரூபாய்க்கு ஒரு ஒரு myself. அது வந்து என் வீடு கிடையாது, எங்க அப்பா வீடு. அப்பா வீடா? நீங்க கேமரா லெஃப்ட் பான் பண்ணீங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ் வந்துருச்சு. எப்பவுமே இவன் இங்கதான் இருப்பான். ஸ்டெல்லா மேரிஸ் வாசல்லையா இருப்பான். யார் ஸ்டெல்லா மேரிஸ் குள்ள இல்லீகலா உள்ள வந்து என்ன நீங்க எப்பயாச்சும் என்னடா நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அமையலையே, இல்ல நம்ம வந்துட்டு இன்னும் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா எனக்கு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதா மேம், சுதா கொங்கரா மேம், லோகேஷ் சார், பிஜாய், பாலாஜி மோன் சார், கடைசியில தனுஷ் சார், இது எல்லாம் வந்து இதுக்கு மேலயும் நான் ஆசைப்படணுமா? ஏன்னா வந்து எத்தனையோ என்னை விட டேலண்டட் நிறைய அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு சான்ஸ் வந்து எனக்கு என்ன ஆசைனா அதை வந்து முழுசா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சூப்பர். அது வந்து என்னடா இவனுக்கெல்லாம் இந்த சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு இல்லாம, அதாவது நல்லா இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரே ஒரு எய்ம். மத்தபடி எல்லாமே வாழ்க்கையில நடக்குங்க. அதை அப்படியே அந்த ஃப்ளோல ரொம்ப நம்ம போட்டு யோசிச்சு இது பண்ணா ஆமா அது வேலைக்கே ஆகாது.